ஸோ ஃப்ரைடே மார்னிங் நம்ம டைம் சேனலில் நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் தேவையான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் கொடுத்துருந்தோம். அண்ட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆனதும் ஸ்ட்ரைட்டாகவே கீழே ஒரு மாதிரி கீழே வந்துச்சு. எக்ஸாக்டாக நம்ம கொடுத்துருந்த லெவலில் பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுத்திருந்தாங்க. அண்ட் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே மூக ஆரம்பித்தாங்க. அண்ட் மார்னிங் ஸ்டார்டிங் ஃபாலோ ஆனதுமே வந்து பேங்க் நிஃப்டியில் புட் ஆப்ஷன் இருந்தோம். அண்ட் அந்த ட்ரேட்லாம் வந்து ஸ்டாப் லாஸ் கிட்டே இருந்துச்சு. அண்ட் உடனே நம்மளுடைய வியூவை வந்து என்னங்கிறது, அதாவது ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஃப்ரைடேவுடைய மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் வந்து லைவ் மார்க்கெட்டில் தான் நம்ம நம்மளை அப்டேட் பண்ணிக்க முடியும். அண்ட் லைவ் மார்க்கெட் ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிக்கலான்றோம். அண்ட் அதேக்கேற்ற மாதிரி நான் பிளானும் கொடுத்துருந்தேன். பேங்க் நிஃப்டி டேஸ் பிரேக் பண்ண சிஸ்டம் பண்ணாங்கன்னா ஷார்ட் கவர்னிங் வரும்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் பிரேக் பண்ணதுமே சென்செக்ஸோட எக்ஸ்பைரிங்கனால சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணியிருந்தோம். அண்ட் அந்த ட்ரேடும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்துச்சு. ஈஸியாக எல்லா டேரெக்டும் மச்சவே இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால் இருந்துச்சு. அண்ட் இந்த ஃபாலில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பேங்க் நிஃப்டி வரைக்குமே வந்துருச்சு. அண்ட் பேங்க் நிஃப்டியும் கொடுத்துருந்த கீ லெவல் லைவ் மார்க்கெட்லேயும் மென்ஷன் பண்ணியிருந்தோம். அண்ட் அந்த கீ லெவல்லேயே பார்த்தீங்கன்னா கன்சல்டேட் ஆயிட்டாங்க. அண்ட் நிஃப்டியோட க்ளோசிங்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்த சப்போர்ட்லாம் 25,000 தான் வந்து க்ளோசிங் வச்சுக்கிறாங்க. ஸோ அது நிஃப்டியோட சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக விசிபிளாக இருக்கும். ஸோ இது ஃப்ரைடேவோட ட்ரேடிங். அண்ட் நம்ம பேசினேவே சொல்லியிருந்தோம், மார்க்கெட் வந்து கொஞ்சம் நல்லா கீழே விழுந்திருக்கு. அண்ட் ரீட்டைலர்ஸோட மென்டாலிட்டி இப்போ தான் வந்து மார்க்கெட் கீழே விழுந்துங்கிறதே உணர ஆரம்பிச்சிருப்பாங்க. அண்ட் அவங்க நிறைய ஷார்ட் என்டர் பண்ண பார்ப்பாங்க. அப்படி அவங்க ஷார்ட் என்டர் பண்ணக்குள்ள பிக் பிளேஸ் ட்ராப் பண்ண பார்ப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக ஃப்ரைடே தான் நடந்துருச்சு. அண்ட் ஃப்ரைடேவோட ட்ரேடிங் ரொம்ப அந்தளத்துக்கு ஒன்றும் சிம்பிளாக இல்லை, ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ ரெண்டு சைடுமே, அதாவது போத் சி அண்ட் பி ரெண்டு சைடுமே ட்ராப் பண்ணாங்க. அண்ட் நிறையா எஸ்எல் ஹெட்டிங்கும் கொண்டு வந்தாங்க. அண்ட் இது எதிர்பார்த்ததுனால நாம் கொஞ்சம் ஈஸியாக அந்த ட்ராப்லேருந்து வெளியே வந்துருந்தோம். அண்ட் அதே மாதிரி பிகர் பிக்சரில் ஐடி செக்டர். ஸோ ஐடி செக்டர் இந்த லெவலில் லாஸ்ட் 2 வீக்ஸாக கன்சல்டேட் இருக்கிறாங்க. அண்ட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஓரளவுக்கு ஹோல்ட் பண்ணுறது ஐடி செக்டர் தான். பிகாஸ் பேங்கிங்கும் ஃபினான்ஷியல் செக்டரும் நல்லா கீழே விழுந்துட்டுருக்கு. ஐடி செக்டரும் கூட விழுந்துச்சுன்னா ஃபால் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கும். பட் பரவாயில்ல, ஐடி ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கு. அண்ட் இப்போ ஒரு வேளை ஃபினான்ஷியலும் பேங்கிங்கும் கன்சல்ட் ஆகிட்டு ஐடியும் கீழே விழுவதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் கொடுத்துருந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணக்குள்ள ஐடி மார்க்கெட்டுக்கு எந்த ஒரு ப்ரெஷரும் தராது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீக் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுதா ஐடி செக்டர் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் நிஃப்டி ஃபிஃப்டி, ஸோ நிஃப்டி ஃபிஃப்டி ஃப்ரைடேவோட ஹை கூட பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த 1 வீக் பார்த்திங்கன்னா மார்க்கெட் இந்த ரேஞ்சில் கன்சல்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ரேஞ்ச் ரொம்ப இம்பார்ட்டனுங்கிறது மார்க்கெட் இந்த ஃபாலோ இந்த ரீஜனில் இருக்கக்குள்ளேருந்தே பேசிக்கிட்டு இருக்கோம். அண்ட் எக்ஸாக்டாக அந்த ரேஞ்சோட ஹை பாயிண்ட்டில் தான் வந்து மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மீண்டும் கீழே விழுக ஆரம்பித்தாங்க. அண்ட் நான் இந்த ஃபாலோப்பையும் நான் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன், இது வந்து மார்க்கெட்டுக்கு தேவையான ஒரு ஹெல்த்தி கரெக்ஷன் தான். இன்னும் பியர் ட்ரெண்ட் மார்க்கெட் சேஞ்ச் ஆகலை. ஸோ பியர் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகணும்னா இந்த லெவலை பிரேக் பண்ணி டெய்லி கேண்டில் க்ளோசிங் வைக்கணும். அதாவது ப்ரீவியஸ் இங்கோடலோ அப்படி இல்லை லெவல்ஸில் பார்த்தீங்கன்னா 24,750 இந்த லெவலை பிரேக் பண்ணி டெய்லி க்ளோசிங் வச்சுட்டு அண்ட் இந்த லெவலுக்கு கீழே ரெஸ்டன் பண்ணாங்கன்னா மார்க்கெட் வேரியஸ் டைரெக்ஷனில் சேஞ்ச் ஆகிடும். அண்ட் இப்போ இருக்கிற இந்த ஸ்விங்கோட ஹை, அதாவது ஆல் டைம் ஹை, ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அண்ட் அதை பிரேக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக 1 few months டைம் எடுக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆல் டைமே வச்சாங்கன்னா கீழே வந்துட்டு உடனே போயிட்டு பிரேக் பண்ணிட்டு, அதாவது வித்தின் ஒரு 2 or 3 weeks நியூ ஆல் டைமே வச்சுருவாங்க. பட் இப்போ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிட்டாங்கன்னா இது ரொம்ப நாளைக்கு ஆல் டைம் ஹை லெவலாகவே தான் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அண்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் இது வந்து ஹெவிட் ஸ்டாக்கு எல்லா இண்டெக்ஸுக்குமே. ஸோ ரொம்ப நாளாக இந்த ரேஞ்சில் சைடேஸ் போயிட்டுருந்தாங்க. பிரேக் பண்ணுவோம் அப்படியே சிங்கிள் ரேலி, அதாவது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் கேண்டில் தான். பட் இந்த ஆல் டைம் ஹை லெவலில், அதாவது ப்ரீவியஸிங்கோட ஹையை பிரேக் பண்ண முடியல. இப்போ எக்ஸாக்டாக அங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு மறுபடியும் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்துட்டாங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தாவே மார்க்கெட் போரிங்காக தான் இருக்கும். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும், ஒருவேளை ஃபேக் பிரேக் அவுட் ஆகிட்டு மறுபடியும் மேலே வராங்களா அப்படிங்கிறதையும் வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் ஃபின் நிஃப்டி, ஸோ ஃபின் நிஃப்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக புதுசாக மற்ற எல்லா இண்டெக்ஸையும் தாண்டி கீழே விழுந்திருக்காங்க. அண்ட் இப்போ எக்ஸாக்டாக நான் 2 levels மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த சைடஸ் ரேஞ்சோட ஹையோ அண்ட் இந்த சைடஸ் ரேஞ்சோட லோவும் தான் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா மார்க்கெட் இந்த ஃபேஸில் இங்கே சைடேஸில் இருந்தாங்க. ஸோ மல்டிபிள் வீக் சைடேஸில் இருந்தாங்க. அண்ட் இங்கே ஒரு 2-3 days சைடேஸ் இருந்தாங்க. மோர் ஆர்லஸ் இந்த ரேஞ்சே ஃபுல்லாக சைடேஸில் இருந்ததுனால ஃபின் நிஃப்டியோட நெக்ஸ்ட்டும் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான். ஸோ ஃபின் நிஃப்டிக்கு இந்த ரேஞ்சை மார்க் பண்ணிங்க. அண்ட் பேங்க் நிஃப்டி, ஸோ பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஃபாலோ வர ஸ்டார்ட் பண்ண 2வது நாளே இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி கீழே வந்துட்டாங்க. அண்ட் இந்த ரேஞ்சு கீழே சஸ்டெயின் பண்ணக்குள்ள பேங்க் நிஃப்டியில் செல் அண்ட் ரைஸ் பிளானாக தான் இருக்கும் அப்படின்னு. அண்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி கீழே வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ நிஃப்டிக்கு நான் சொல்லியிருந்த மாதிரி தான் பேங்க் நிஃப்டிக்கும் வந்து இந்த லெவல் 50,370 இந்த லெவலை பிரேக் பண்ணி டெய்லி கேண்டில் சஸ்டெயின் பண்ணால் தான் பேங்க் நிஃப்டிலையும் பெரிய ஸ்டாண்ட் எதிர்பார்க்கலாம். அன்லஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு தேவையான ஒரு ஹெல்த்தி கரெக்ஷன் தான். அண்ட் மார்க்கெட் லாஸ்ட் வீக் நல்லாவே கீழே விழுந்துருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வீக்குக்கு மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். பட் நான் டெய்லி டைம் ஃப்ரேம், அதாவது 1 day வந்து மார்க்கெட் வந்து ஒரு சைடேஸ் டைம் கரெக்ஷன் வந்துச்சுன்னா மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நிறையாவே எஸ்எல் ஹண்டிங் தான் இருக்கும்.
அண்டு மார்க்கெட் பெரிஸாக தான் இருக்குது, அதாவது இந்த கரெக்ஷனில் பெரிஸாக தான் இருக்குது, ஒரு ப்ராப்பரான ஃபுல் பேக் இல்லை. ஈவன் நம்ம நிஃப்டியில் எடுத்துக்கிட்டனா கூட நிஃப்டியோட இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் தேர்ஸ்டேவே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஹையர் லோ பேட்டர்ன் வந்து எப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணதோ மார்க்கெட் புலிஷாக இருக்கணும். அண்டு பிரேக் பண்ணாங்க, புலிஷாக இருந்தாங்க, பட் சஸ்டெயின் பண்ண முடியல, அந்த லெவல் மறுபடியும் பிரேக் பண்ணிட்டு நல்லாவே ஸ்ட்ராங்காக கீழே வந்துட்டாங்க. ஸோ ஸ்டில் அதே பிளான் தான், என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து புலிஷாக இருக்கா, அதாவது பை டைரக்ஷனில் போதாங்கிறதுக்கு நம்ம இந்த ஹையர் லோ பேட்டர்ன் செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மார்க்கெட் கீழே விழுந்துச்சுன்னா கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கும், அண்ட் அந்த கன்சாலிடேஷன் ரேஞ்சை பிரேக் பண்ணி மேலே போனதுக்கப்புறம் ஓகே ரிவர்சலுக்கு மார்க்கெட் டயராக இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்படி இல்லை இந்த மாதிரி கன்சால்டேஷன் ஃபேஸே வரல, மார்க்கெட் ரேலி ஆகிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸ் வந்துட்டு அண்ட் அந்த கன்சால்டேஷன் ஃபேஸை பிரேக் பண்ணிட்டு எப்போ மேலே போகுதோ அண்ட் நம்ம மறுபடியும் ரிவர்சல் ட்ரேடிங்கே தயாராகலாம். ஸோ இந்த மூணு பேட்டர்னை நான் ரிவர்சலுக்கு வாட்ச் பண்ணுவேன், அண்ட் இந்த மூணு பேட்டர்னை நடக்கிற வரைக்குமே மார்க்கெட் எப்போலாம் ரெசிஸ்டன்ஸ் லெவல்கிட்ட வருதோ அப்போலாம் நான் செல்லிங் பண்ண தான் ட்ரை பண்ணுவேன். இது நெக்ஸ்ட் வீக்கான பிளான். ஸோ நெக்ஸ்ட் வீக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரக்குள்ள செல் அண்ட் ரைஸ் பிளான் யூட்டிலைஸ் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி மார்க்கெட் நம்ம கொடுத்துருந்த எல்லா கீ லெவலுக்கும் லோயர் எண்டில் இருக்குது. ஸோ அதனால் இந்த மூணு ரிவர்சல் பேட்டர்னையும் வாட்ச் பண்ணுங்கள். இந்த மூணு ரிவர்சல் பேட்டர்னில் ஏதாவது ஒன்று ஃபார்ம் ஆகிற வரைக்கும் ரிவர்சல் ட்ரேடில் என்டர் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருக்கும். ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீக் நிறையாவே டிசிஷன் மேக்கிங்கில் இருக்கும், அண்டு நெக்ஸ்ட் வீக் ஆர்பிஓட எம்பிசி மீட்டிங்கும் இருக்குது. ஸோ அதில் ஏதாவது ரேட் கட்ஸ் வந்து அண்ட் மார்க்கெட்டில் ஏதாவது மாற்றம் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் சைலண்ட்டாக கொஞ்சம் கன்சல்டேட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் மேக்ஸிமம் ஒரு டிசிஷன் மேக்கிங் ஃபேஸில் தான் இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள், தேவையில்லாமல் ஆப்ஷன் வந்துட்டீங்களா மாட்டிக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், மட்டுமே சந்திப்போம், மகிழ்ச்சி.